ஓம் ஸ்ரீ ராஜலிங்கேஸ்வராய நமக. நம்ம ராஜலிங்கேஸ்வர சிவனாலயத்தில் வந்து வேண்டுதல் வச்சுக்கிட்டாங்க. என்னுடைய பையனுக்கு திருமணம் நடக்கணும். ரொம்ப நாளாக நாங்களும் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், பொண்ணு கிடைக்கவே மாட்டேனது. நாங்களும் பல பரிகாரங்கள் செஞ்சிட்டோம், எங்கே போனோன்னே எங்களுக்கு பொண்ணு அமைய மாட்டேனது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து சொல்லிவிட்டு அருளாசி வாங்கிட்டு வேண்டுதல் வச்சுக்கிட்டு போனாங்க. இங்கே வந்து வேண்டுதல் வச்ச உடனேயே பார்த்திங்களா, அவங்களுக்கு திருமணம் கைக்கூடி வந்துருச்சு. இவங்க சேலத்தில் குண்டலாம்பட்டி பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தை சேர்ந்தவங்க, சேலத்துலேருந்து வந்திருந்தாங்க. எதுக்கு இதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கிறேன் அப்படின்னா, இந்த ஆலயத்தில் நீங்கள் எந்த வேண்டுதல் வேணாலும் வச்சுக்கலாம். அந்த வேண்டுதல் உங்களுக்கு நம்ம ராஜலிங்கேஸ்வருடைய அனுகிரகத்தில் நிறைவேற ஆரம்பிச்சிருது. கஷ்டங்கள் எல்லோருக்குமே இருக்கத்தான் செய்யும். கஷ்டங்கள் இல்லாத மனிதன் எப்பவுமே இல்லை, யாருமே இல்லை. ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு வழியில் கஷ்டங்கள் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த கஷ்டங்கள் தீர்றதுக்காக நம்ம பல வழிகளில் முயற்சிகள் பண்ணிகிட்ருக்குறோம். எடுக்கக்கூடிய முயற்சிகள் நமக்கு தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டே கூட சில இடத்துல இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ஆலயத்தில் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா, இந்த ஆலயத்தில் வந்து நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கிட்டாவே போதும், நம்ம ராஜலிங்கேஸ்வருடைய அனுகிரகத்தில் அந்த வேண்டுதல் நிறைவேற ஆரம்பிச்சிருது. அதனால் இவங்க பார்த்திங்களா, இவங்களோட வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறம் இங்கே வந்து முதல் பத்திரிக்கை வச்சு அருளாசி வாங்கிட்டு போனாங்க. இப்போ அவங்க பீடத்தை சுற்றிட்டு இருக்கிறாங்க பார்த்திங்களா. இந்த இடத்துல 9 அடி உயரத்தில் சிவலிங்கம் உருவாக போகிறாரு. மிக பிரம்மாண்டமாக வேலைப்பாடுகளும் நடந்துக்கிட்டே இருக்குது. நம்ம நந்தி கோயிலில் மூலவர் அப்படின்னா இந்த இடத்துல தான் உருவாகிறாரு. அதுக்காக தான் 3 அடி உயரத்தில் பீடம் கட்டியிருக்கிறோம். மீதி சிவலிங்கமும் நந்தியும் வேலைப்பாடுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. அதிகபட்சம் இன்னும் 1 மாதத்தில் பிரதிஷ்டை பண்ணிடுவோம். இங்கே இருக்கிற நம்ம ராஜலிங்கம் உள்ளே நின்றுட்டு எல்லோருமே அருளாசி வாங்கினாங்க. இங்கே உள்ளே நின்றுட்டு இருக்கிற இந்த ராஜலிங்கத்தை குறைஞ்சது 4 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் பிரதிஷ்டை பண்ணி பூஜைகள் பண்ண ஆரம்பித்தோம், பரிகாரங்கள் செய்ய ஆரம்பித்தோம். அப்போ இருந்து இப்போ வரைக்குமே நிறைய பேர்த்துக்கு பரிகாரங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். இப்படி சின்னதாக உருவாகியிருந்த நம்ம ராஜலிங்கம் இன்றைக்கி உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக உருவாகிட்டார். அவருக்கு தேவையான அவருடைய வாகனத்தை அவரே அமைச்சிக்கிட்டாரு. உலகின் உயரமான நந்தி அப்படின்னா இங்கே உருவாகிருக்கிற நந்தி தான். சிவபெருமானுடைய வாகனம், சிவபெருமானுடைய காவலன் என்று அழைக்கக்கூடியவர் நந்தி. ஆனால் நந்தி வயிற்றுக்குள்ளார ஒரு கருவறை அப்படின்னா அது இங்கே மட்டும்தான் உருவாகிருக்குது. நந்தி வயிற்றுக்குள்ளார கருவறையில் சிவபெருமான் 15 அடி உயரத்தில் மிக பிரம்மாண்டமாக அருள் பாலிக்கிறார். அது மட்டும் இல்லை, நந்தி வயிற்றுக்குள்ளார சிவலிங்கத்தையும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறோம். நந்தி வயிற்றுக்குள்ளார நீங்கள் வந்து வேண்டுதல் வைக்கணும் அப்படின்னா, வரக்கூடிய பக்த கோடிகளுக்கு பன்னீர் கலசம் கையில் கொடுப்போம். அந்த கலசத்தை எடுத்துக்கிட்டு நந்தி வயிற்றுக்குள்ளார போய் சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம கையாலேயே அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம். இப்படி ஒரு முறை நந்தி வயிற்றுக்குள்ளார போய் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வாழ்நாளில் எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் நம்ம ராஜலிங்கேஸ்வருடைய அனுகிரகத்தில் உங்களுக்கு தீர ஆரம்பிச்சிடும். பல பேர் பல ஊர்களிலிருந்து பல நாடுகளிலிருந்து நிறைய பேர் இங்கே வராங்க, வந்து வேண்டுதல் வச்சுக்கிறாங்க. அவங்களுடைய வேண்டுதல் சிவனுடைய அனுகிரகத்தில் நிறைவேறிக்கிட்டே இருக்குது. வாழ்க்கையில் கஷ்டங்கள் எல்லோருக்குமே இருக்கத்தான் செய்யும். ஒரு முறை இந்த ஆலயத்துக்கு வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு அவருடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு போங்க, நினச்சதெல்லாமே நிறைவேறும். இந்த இடம் நம்ம சேலம் மாவட்டம். சேலத்திலிருந்து சென்னை போகிற வழியில் மேட்டுப்பட்டி டோல்கேட், அந்த டோல்கேட் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் வெள்ளாள குண்டம். இந்த வெள்ளாள குண்டத்தில் தான் உலகின் உயரமான நந்தி மிக பிரம்மாண்டமாக உருவாகியிருக்கிறாரு. சிவனுடைய அனுகிரகத்தில் இந்த இடம் மிக பிரம்மாண்டமாக உருவாகிட்டுருக்குது. நந்தி மிக பிரம்மாண்டமாக உருவாயிடுச்சு, கூடிய விரைவில் சிவபெருமானும் உருவாக போகிறாரு. மேற்கொண்டு ஏதாவது விவரங்கள் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம். முடிஞ்சால் இந்த சிவனாலய திருப்பணியில் நீங்கள் ஏதாவது ஒரு சிமுண்டு முட்டை அளவுக்காவது பங்கெடுத்துக்கலாம். திருமண தடையை நீக்கும், கடன் பிரச்சனையை குறைக்கும், கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் இந்த ஆலயத்துக்கு வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தீர ஆரம்பிச்சிடும்.
ரொம்ப நாளாக இடம் விற்கலை, ரொம்ப நாளாக வீடு கட்ட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆலயத்துக்கு வந்து ஒரு முறை வேண்டுதல் வச்சு பாருங்கள். அந்த சிவனுடைய அனுகிரகத்தில் நீங்கள் நினச்சதெல்லாம் நிறைவேறும், தொட்டது எல்லாமே பொண்ணாக மாற ஆரம்பிச்சிடும். ஏன்னா சிவபெருமானுடைய அனுகிரகம் எல்லோருக்குமே கிடச்சிட்டு இருக்குது. இந்த ஆலயத்துக்கு வந்து உங்கள் கையால் நந்தி வயிற்றுக்குள்ளே இருக்கிற லிங்கத்துக்கு அபிஷேகம் மட்டும் பண்ணிடுங்க. வாழ்க்கையில் நீங்கள் எது கேட்டாலும் கிடச்சிரும். வாழ்க்கையில் எதை நினச்சி நீங்கள் இங்கே வந்து வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலும் உங்களுக்கு நிறைவேற ஆரம்பிச்சிடும். வாழ்க்கையில் கஷ்டங்கள் கஷ்டங்கள்னு சொல்லி புலம்பாதீங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு முறை வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு சிவனுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறுங்க. முடிஞ்சால் இந்த சிவனாலய திருப்பணியில் பங்கெடுங்க. ஓம் நமசிவாய வணக்கம்.